தமிழ் சினிமாவில் சிம்பு மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு எங்கே திரும்பினாலும் சிம்பு சிம்புங்கிற பெயர் தான் ஒழித்து கொண்டே இருக்கு. ஒரு காலத்தில் சிம்புவை திட்டுறதுக்காகவே அடிக்கடி சிம்பு பேரை உபயோகப்படுத்தின தயாரிப்பாளர்கள் தற்போது சிம்புவை வச்சு படம் தயாரிக்கிறதுக்காக தொடர்ந்து சிம்புவுடைய பெயரை ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம், வெறும் 30 நாட்களில் ஈஸ்வரன் படத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக மாநாடு படப்பிடிப்பில் இடைவெளியே இல்லாமல் சிம்பு பயணித்து கொண்டு இருப்பது தான். சிம்பு இப்படி இறங்கி அடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரசிகர்களுக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சியை தர இருக்காரு சிம்பு. 2019 தொடக்கத்தில் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் அடித்த மஃப்டி அப்படிங்கிற படத்துடைய தமிழ் ரீமேக்கில் சிம்பு நடிச்சிட்ருந்தாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அந்த படத்தில் சிம்பு கூட கௌதம் கார்த்திக்கும் இணைஞ்சு நடிச்சிருந்தாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த படம் கைவிடப்பட்டது. அந்த படத்தை சூர்யாவுடைய உறவினர் ஞானவேல் ராஜா தான் தயாரிச்சிருந்தாரு. இந்த நிலையில் அந்த படத்துடைய படப்பிடிப்பில் விரைவில் கலந்து கொள்ள இருக்காராம் சிம்பு. 2021 ஆரம்பத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்புகளை முடிச்சுட்டு சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகள்லையும் களமிறங்கியிருக்காங்க மஃப்டி படக்குழுவினர்.